ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகா டெய்லர் அண்ட் ஆல்ரவுண்டர். இன்றைக்கி வந்து ரெண்டு நாள் விளாகை சேர்த்தாப்பில் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே ஈவினிங் தான் இந்த விளாக் எடுக்கவே ஆரம்பித்தேன். சாயங்காலம் போல் கொஞ்ச நேரம் வாக்கிங் நடந்துட்டு வருவோம். மொட்டை மாடிக்கு போனப்போ நல்ல மலை மேகமாக இருந்துச்சு. அந்த குளிர்ந்த காற்றும் அந்த மலை மேகமும் பார்த்துக்கிட்டே வாக்கிங் நடக்கையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 18ஆம் பெருக்குக்கு ஆடி 18ஆம் பெருக்கு முன்னாடி அஞ்சரை பெட்டியை க்ளீன் பண்ணப்போ அதில் சதுரி கிடந்த பொருளை கொண்டு வந்து இந்த செடி மண்ணில் போட்டு விட்டேன். அது ஃபுல்லும் முளைச்சி செடியாக நிற்கிது. மல்லி தான் அதிகமாக போட்டேன் வெதை, ஆனால் வந்து மல்லி மாதிரி தெரியலை. இன்னும் கொஞ்சம் வளர்ந்தோடனே தான் அது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு தெரியும். வாக்கிங் நடந்துக்கிட்டு இருக்கையிலே தூரமாக வந்து ட்ரெயின் போகிற சத்தமும் மேகம் வந்து குளிர்ந்த காற்றும் அடிக்கையில் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. டெய்லி நடக்கணும்னு நடப்பு தான், ஆனால் வந்து என்னோடய வேலைக்கு டெய்லி வந்து நடக்க முடியலை. முடிஞ்ச வரைக்கும் டெய்லி வந்து ஒரு காம் நேரமாவது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் தான் நடந்திருப்பேன். நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இருட்டக்கூட இல்லை, பார்த்தா நல்லா மழை சடச்சலான அடித்து ஊற்றிருச்சு. போன வாரம் முழுக்க நல்ல வெயில் அடித்ததுக்கு இந்த வாரம் முழுக்க மதுரையில் நல்ல மழை. ஒரு வாரமாகவே நல்ல மழை தான். வெள்ளிக்கிழமைனால விளக்கு சாமிக்கு பூ போட்டுட்டு விளக்கும் போட்டாச்சு. ஃப்ரைடே மிஸ் பண்ணாமல் விளக்கு போட்டு சாமி கும்பிட்ருவோம். ரெகுலராக கும்பிட்ற பழக்கம் இல்லை, ஃப்ரைடே வந்து கட்டாயம் கும்பிட்டுருவேன். கும்பிட்டுட்டு வீட்டில் அவங்கள்ட்ட என்னோடய ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு பக்கத்தில் வந்து வரலட்சுமி நொம்புக்கு வர சொல்லியிருந்தாங்க, அங்கே போகிறதுக்கு தான் கிளம்பியிருந்தேன். இவங்க வந்து எனக்கு நல்ல பழக்கமும் கூட, எனக்கு வந்து தைக்க கொடுக்குறவங்களும் சரையனுக்கு ஃப்ரெண்டோட அம்மாவும் கூட போயிருந்தேன். சாமி வந்து நல்லா மல்லிகை புலையை அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அமைதியாக அந்த உருவம் வந்து அழகாக இருக்க மாதிரி இருந்துச்சு. போய் சாமியை கும்பிட்டுட்டு வரும்போது ரிட்டன் கிஃப்டாக ஒரு சில பொருட்கள் கொடுத்துருந்தாங்க, அதையும் வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே என்னோடய பிள்ளைகள் வந்து இந்தி எக்ஸாமுக்கு பேனா பென்சில் இந்த மாதிரி வாங்கணும்னு சொல்லி அவங்க அப்பாவை கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எவ்வளோதான் எக்ஸாமுக்கு வாங்கி கொடுத்தாலும் ஒவ்வொரு தடகையும் எக்ஸாம் எழுதுகிறப்பையெல்லாம் பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒன்று காணோ இல்லை தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஏதாவது வாங்கிட்டு வர்றது தான் பிள்ளைகளோட ரெகுலரான பழக்கமாக இருக்குது. இது மறுநாள் சாட்டர்டே காலையிலே வந்து குழம்பு வச்சு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்ட்டு காலையில் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் கிரேவியும் தான் வச்சுருந்தேன். இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஆளுக்கு ஒரு சென்டரில் போட்டிருந்தாங்க ஹிந்தி எக்ஸாமு. பெரியவனுக்கு கொஞ்சம் பக்கமாகவும் சின்னவனுக்கு தான் ரொம்ப தூரமாகவும் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. சரி வாஸ், நான் வந்து கூட எதுக்கு போயிருந்தேன்னா சரையனோட போய் ஹிந்தி எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் கூட உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி போனது. ஆனால் வந்து அந்த ஸ்கூல்லையே அவனுக்கு சொல்லி கொடுக்குற ஜி வந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு கிளாஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சரி அதனால் சரி இவனுக்கு ஆள் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு ஜஸ்ஸை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போவோம். இவனை காட்டி ஜஸ்ஸுக்கு தான் வந்து ரொம்ப தூரமாக சென்டர் போட்டிருந்தாங்க. வெளியே எங்கேயும் போகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டோம். ஜஸ்ஸை அவனோட ஸ்கூலுக்கு சென்டருக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ட்டு சரையனுக்காவது கொஞ்சம் பக்கத்தில் ஊருக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஜஸ்ஸுக்கு தான் ரொம்ப தூரமாக அவுட்டரில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அவனோட ஸ்கூலு பெருங்குடிக்கிட்ட போட்டிருந்தாங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெரிய தூரமாக காலையிலேயே ஏதோ ஊருக்கு கிளம்பி போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னோட இந்த வீடியோவை பார்க்குற ஸ்டூடெண்டு சப்ஸ்கிரைபரோட பிள்ளைகளோ இல்லை பார்க்குறவங்களோ இந்த மாதிரி ஹிந்தி எக்ஸாம் எழுதுனீங்களா, இந்த டயத்தில் எழுதுனீங்களா, என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஜஸ் வந்து பிரவேசிக்கு எழுதுகிறான், சரண் வந்து செவன்த்து விசாரத் பூர்வத்தை எழுதுகிறான். தமிழ்நாட்டில் தமிழ் தெரிஞ்சால் போதும் ஹிந்தி தேவையில்ல அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அறியாமையில் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இங்கே பார்த்தா தான் தெரியும் இத்தனை பேர் வந்து ஹிந்தி எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னு. 50 பேர் வந்து ஒரு தேர்ட் லாங்குவேஜ் படிக்க வைக்கிறதுல பிள்ளைகள் அவ்வளோ ஆர்வமாக படிக்க வைக்கிறாங்கன்றது இதிலேருந்து தெரியுது.
ஹிந்தியில் வந்து எனக்கு ஆனாவனா கூட தெரியாது, ஆனால் என் பிள்ளைக வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டா நல்லது அப்படின்னு சொல்லி தான் சேர்த்து விட்டேன். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, செவன்த்து முடிச்சுட்டான், சொல்லப்போனால் சாரேன் ஒரு டிகிரி முடிச்சுட்டு ரெண்டாவது டிகிரிக்காக படிச்சுக்கிட்டு இருக்கான். ஜஸ்ஸு அது மாதிரி தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். பிள்ளைகளை விட்டுட்டு கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு மார்க்கெட் போயிருந்தோம். மாம்பழ சீசன் இதோட ஊஞ்சிரும் அப்படின்ட்டு மாம்பழமும் மாதுளம் பழமும் வாங்கிட்டு வந்திருந்தோம். சரைன்னு அவங்க அப்பா படிக்க வச்சிட்டாங்க, ஜஸ்ஸை நான் படிக்க வச்சிட்டேன். மித்த நாள் வந்து என்னோட தான் ரெண்டு பேருமே படிப்பாங்க. எனக்கு சுத்தமாக ஹிந்தி தெரியாது, ஆனால் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு ஓரளவுக்கு ரீட் பண்ண தெரியும். அதனால் அவங்க உட்காந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. மித்த நேரம் மித்த சப்ஜெக்ட்னால் நான் தான் சொல்லி கொடுப்பேன். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே தைக்கிறது தான் என்னோடய பழக்கம். அப்படியே உட்காந்து தைச்சிக்கிட்டே என்னோடய வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். நான் வந்து சாட்டர்டே எனக்கு ரொம்ப ஹெவியான ஒர்க் இருந்துச்சு, அதோட தான் அந்த பிள்ளைகள் படிக்கிறதையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சாரியில் குஞ்சம் போட்டுறது கூட ஈஸியாக இருக்கும், எனக்கு திரும்பவும் அதே மாதிரி அந்த சேலையை மடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏதோ விசேஷத்துக்கு தட்டு வைக்கிறதுனா சேலையை அதே மடிப்பில் மடித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி மடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி ஓரளவுக்கு சமாளித்து மடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க. அதே போல் என்னோடய சேனலில் டெய்லரிங் வீடியோவோடு சேர்த்து இந்த மாதிரி விளாக் வீடியோ போடுறது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டும் சப்போர்ட்டும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவிகேஷனாக இருக்கும். தேங்க்ஸ். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.